ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 1945 வேர்ல்டு வார் 2 நடந்துச்சு. அந்த டைம்லைனில் தான் அமெரிக்காவும் ஜெர்மனியும் மிகப்பெரிய ஒரு நாடாக இருந்திருக்காங்க. அப்போ இந்த வேர்ல்டே ரெண்டு குரூப்பாக தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அமெரிக்காவும் சில கண்ட்ரீஸும் ஒரு டீமாக இருந்திருக்காங்க, ஜெர்மனியும் சில கண்ட்ரீஸும் ஒரு டீமாக இருந்திருக்காங்க. இந்த வாரில் ஜெயிக்கிறதுக்காகவே அமெரிக்காவும் ஜெர்மனியும் போட்டி போட்டு புதுசு புதுசாக வெப்பன்ஸும் டெக்னாலஜிஸும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து அமெரிக்கா கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்திருக்கதாக சொல்கிறாங்க. ஜெர்மனி வந்து டெக்னாலஜிஸ்லேயும் வெப்பன்ஸ்லேயும் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்திருக்கதாக சொல்கிறாங்க. அதனால அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அமெரிக்காவோட நேவி பேஸை, அதாவது கப்பல் படையை வந்து ஜெர்மனி கண்ட்ரிக்கு தெரியாமல் திடீர்னு கண்ட்ரிக்குள்ளே என்ட்ராகி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி போய் அட்டாக் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம்தான். ஏன்னா அமெரிக்காவோட கப்பல்கள் போயிட்டுருக்கும் போதே ஜெர்மனியோட ரேடார் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லிடும். அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரேடாரில் நம்மளோட கப்பல்கள்லாம் தெரியக்கூடாது, அப்படி யாருக்குமே தெரியாமல் அட்டாக் பண்ணணும், அப்படி ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுக்காக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட தலைமையில் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட பேர் ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பிரிமெண்ட். தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்கு முக்கிய காரணம் என்னதுன்னா, அமெரிக்கா நாட்டோட வார்ஷிப் எல்லாம் வந்து ஜெர்மனி நாட்டுக்கே தெரியாம சீக்கிரட்டா போய் அட்டாக் பண்ணோம்னா வார்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்காவோட கப்பல்கள் எல்லாமே ஜெர்மனி நாட்டை நோக்கி கடல்ல போயிட்டு இருக்கும் போது ஜெர்மனி நாட்டுல இருக்க ரேடார் வந்து ஈஸியாவே கண்டுபிடிச்சிரும். ஜெர்மனி நாடு ஈஸியாவே அமெரிக்கா நாட்டோட கப்பல்கள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால தான் அமெரிக்கா அந்த ரேடார்ல வந்து நம்ம கப்பல்கள் எதுவுமே போறது தெரியாம இருக்கணும், அந்த ரேடார்ல மட்டும் தெரியாம இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா போய் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டவே அவங்க எடுக்கிறாங்க. இந்த டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ஒரு தியரியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்ன தியரின்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவிட்டி தியரின்னு சொல்றாங்க. இந்த ரிலேட்டிவிட்டி தியரியில எதை பத்தி ஃபார்முலா பண்ணியிருப்பாரு, டெலிபோர்டேஷன் ஒரு விஷயத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மூவிஸ்லயும் கார்ட்டூன்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. டெலிபோர்டேஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்ல டக்குன்னு வர்றதுக்கு பேர் தான் டெலிபோர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்லயே உங்க ஆஃபீஸ்க்கோ இல்ல ஸ்கூலுக்கோ போனீங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேர் தான் டெலிபோர்டேஷன் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டிவைஸை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சது இல்லை. ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து இதுக்கு தியரி மட்டும் கிரியேட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த தியரி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்றாங்க. அதாவது எப்படின்னா, அந்த கப்பல் ஃபுல்லா ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் நிறைய வைக்கிறாங்க. இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கனால ரேடார் வந்து ஸ்கேன் பண்ணும் போது இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இந்த கப்பலை வந்து மறைச்சிரும், அதனால ரேடார்ல வந்து தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக நேவி சோல்ஜர்ஸையும் சில சயின்டிஸ்டையும் வர சொல்றாங்க. கடைசியா இந்த ப்ராஜெக்டை முடிச்சக்கப்புறம் 2 தடவை ஆட்டோமேட்டிக்காவே இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. 3வதா சில சோல்ஜர்ஸையும் சில சயின்டிஸ்டையும் அந்த கப்பலுக்குள்ள அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த தடவை என்ன நடக்குதுன்னா, மிஷினை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த கப்பலை சுற்றி கிரீன் கலரில் மின்னல் வந்து அப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கப்பலையே சுற்றி ஒரு பனி மூட்டை மாதிரி வந்ததாக சொல்கிறாங்க. எப்படின்னா, அங்க நிக்கிறவங்களுக்கு அந்த கப்பல் அங்க இருக்கா என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த கப்பலை வந்து அந்த பனி ஃபுல்லா கவர் பண்ணதாக சொல்றாங்க. அந்த புகை வந்து 20 நிமிஷமா அங்கேயே இருந்திருக்கு. கரெக்டா 20 நிமிஷம் கழிச்சு அந்த புகையெல்லாம் போனக்கு அப்புறம் அந்த இடத்துல கப்பல் இருக்கா இல்லையான்னு எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து கப்பல் இல்லை. ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ரேடார்ல இருந்து மறையிறது மட்டும் இல்லாம கண் பார்வைக்கும் மறைஞ்சிருச்சா அப்படின்னு நிறைய விதமா யோசிக்கிறாங்க. கரெக்ட்
கரெக்டாக 24 மணி நேரத்தில் அதே இடத்துல அதே மாதிரியான லைட்னிங் எஃபெக்டோட அந்த கப்பல் வந்து அங்கே வந்து நிற்குது. அந்த கப்பல் வந்தோடனே உள்ள எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அப்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கிருந்த சோல்ஜர்ஸும் அங்கிருந்த சயின்டிஸ்டோட பாடிஸ் எல்லாமே கப்பலோட மெர்ஜாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது கப்பலும் ஒரு ஹியூமனோட பாதி பாடியும் ஒன்றா சேர்ந்துருந்ததாக சொல்கிறாங்க. அந்த கப்பலில் இருந்த தரைகளில் கை கால்லாம் ஒட்டி ஒட்டி இருந்ததாக சொல்கிறாங்க. செவத்திலையும் கூட நிறைய பேரோட கையெல்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. அங்கிருந்த ஒருத்தர் மட்டும் ஃபுல்லாகவே ஒரு இரும்பு சிலையாக மாறி அங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே இருந்த நிறைய சோல்ஜர்ஸ் வந்து காணாம போயிருக்கதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த கப்பல் வந்து ரேடார்லேருந்து மட்டும் மறையாமல் இந்த கப்பல் ஃபுல்லாகவே டெலிபோர்டேஷன் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, டெலிபோர்டேஷனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே ஒவ்வொரு விதமான ஒரு செல்ஸில் தான் உருவாகுது. உதாரணத்துக்கு நம்மளோட பாடியுமே நிறைய விதமான செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தனால தான் ஒரு மனிதனாக இருக்கும். நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்ஸையுமே தனித்தனியாக பிரித்து அதை அப்படியே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் மொத்தமாக பழையபடியே சேர்த்து வச்சோம்னா, இங்கேருந்து நம்மளோட பாடி அப்படியே ஒரு வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போகிறதுக்கு பேர் தான் டெலிபோர்டேஷன் சொல்கிறாங்க. இதே மாதிரியான விஷயம்தான் இந்த கப்பலுக்குள்ளேயும் நடந்திருக்கு. இந்த கப்பலோட செல்ஸும் அங்கிருந்த மனிதர்களோட செல்ஸுமே அப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது பழையபடியே ஒன்றா சேராமல் அந்த கப்பலோட செல்ஸும் அங்கிருந்த மனிதர்களோட செல்ஸும் கொலாப்ஸ் ஆகி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் செவத்தில் தரையிலலாம் ஒவ்வொருத்தவங்களோட கால் கை பாதி உடம்பு உள்ள மெர்ஜாகி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கதாக சொல்கிறாங்க. அந்த கப்பல் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் நிறைய பேர் பயந்து அந்த கப்பல்லேருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி குதிக்கும் போது அவங்க கடலில் போய் விழுகாமல் வேற ஒரு புல்தரையில போய் விழுந்ததாக சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, டிராவல் ஆயிட்டு இருக்கும் போதே அவங்க வெளியே வந்தனால வேற ஒரு டைம் லைனுக்கு வந்து போயிட்டாங்க. அதாவது டைம் டிராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1943 இருந்து 1984 இந்த மாதிரி டைம் லைனுக்கு போயிட்டதாக சொல்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரியே அந்த வருஷத்தில் நிறையா கேசஸ்லாம் வந்திருக்கு. நான் டைம் ட்ராவல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு கப்பல்லேருந்து வந்தேன் அப்படின்லாம் நிறையா கேஸ் வந்திருக்கு. அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து இதை ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருக்காங்கன்னு இன்றைக்கி வர சொல்கிறாங்க. நிறையா கண்ட்ரீஸ்லாம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி கண்ட்ரி கூட சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து இதில் இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக மறைச்சி வச்சுருக்கதாக சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டெலிபோர்டேஷன், டைம் மிஷின் இந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே 1938 இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய், டேக் கேர்.